நிறைய பேர் அடிக்கடி சொல்கிற விஷயம், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளை மறந்து சிரிக்கிறதுக்கு பாக்யராஜ் படம் பாருங்கள், இல்லைன்னா கவுண்டமணி செந்தில் பாருங்கள், விவேக் பாருங்கள், இப்போ யோகி பாபு சொல்கிற பரோட்டா சூரி இந்த படம் இதுகள்லாம் பாருங்கள் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈக்குவலான ஒரு சமாச்சாரம் இருக்குது சிரிக்கிறதுக்கு. என்னென்னா, நம்ம ரவீந்தரை கூப்பிட்டு உங்கள் கஷ்டத்தையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம், அவர் கஷ்டங்கள் அவ்வளோ சந்தோஷமாக நம்மளெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். என்னென்னா அதை அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படிங்கிறது, கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். ஸோ அப்படிப்பட்ட இனிய நண்பர் லிப்ர ரவீந்தர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி வந்து இந்த டீமுக்கு முதல்ல முருங்கா சிப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர்லேருந்து இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க, முன்னாலையும் காணாமல் போகிறதுக்குள்ளே கரெக்டாக கூப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு, முன்னால் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் நண்பர்களுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதில் பேசும்போது என்னென்னா, அவருக்கு தரன் இசை இன்னைக்கு நாயகன் வந்து தரன் தான். தரனுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து என் பொண்ணு மூலமாக கிடைச்சிது. ஸோ அவர் இன்றைக்கி வந்து எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் யோகி பாபு வந்து வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போச்சுன்னு சொன்னது அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இன்றைக்கும் எனக்கு இப்போ கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா, சில பேர்த்தெல்லாம் பார்த்துன்னுமே சரின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவோம், இவங்களை பரவாயில்ல, இவங்க நடிக்க வைக்கலாம், இவங்க இது ஏதாவது ஒன்று அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. இவரை வந்து எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய குறையாக நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, அடுத்து செய்யக்கூடிய படங்களில் சேர்ந்து பண்ணுவோம், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து மயில்சாமி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், மயில்சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவன் மயில்சாமி இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டான் அப்படிங்கிறது, அந்த சந்தோஷத்தை விட மயில்சாமி வந்து எம்ஜிஆர் ரசிகனா வந்து மயில்சாமி வந்து பண்ணக்கூடிய தர்மங்களை வந்து இங்கே பேசுகிறாங்க பாரு, அதுதான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அவர் நடந்துக்கிறாரு. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய குருவா அவருக்கு நான் குருவா, எனக்கு அவர் குருவான்னு தெரியல, மிர்ச்சி சிவா அவர் வந்து இன்றைக்கி ஒரு மேட்ரு பேசும்போது ஃப்ளோவாக ஒன்று சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, சாந்தன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சொல்லிகிட்டே இருந்தாப்புல, ரெண்டு வருஷமாக ஒரு படம் கூட வரல, ரெண்டு வருஷமாக ஒரு படம் கூட வரல, அடே ரெண்டு வருஷமாக படமே எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் அடித்தார், அந்த கரோனாங்கிறதுனால வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஜாவா அவர் வரும்போதே காப்பிரைட் ஓல்டு நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை கூப்பிட்டாரு. முருங்கைக்கு ஷாவா பார், இவர் கைதட்டுறதுக்காகவே ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம ஆர்ட் டைரக்டர். வந்தோடனே அதை கவனிச்சேன் நான், யார் கைதட்டுறாங்களே இல்லையா, ஆர்ட் டைரக்டர் பேர் நர்மதான்னு ஒன்றையுமே அது ஒரு குரூப்பு, ஆனால் அதே நர்மதாவை வார ஆரம்பிச்சுன்னு எல்லாம் கப்பிச்சுப்புன்னு உட்காந்துட்டாங்க. யார், நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் பாரு, அதில் வந்து எல்லோரும் ஒருத்தர் என்ன இப்போ கையை தட்டக்கணுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த முருங்கா சிப்ஸுங்கும் போது உண்மையிலேயே எனக்கு எடுக்கும்போது நான் வந்து அதை ஃபீல் பண்ணல, இத்தனை வருஷத்துக்கு இப்படியெல்லாம் வந்து அதை பேசிகிட்டு இருக்க அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸு அது ரொம்ப காலமாக தெரிஞ்ச மேட்டர் தான், அதனால் வந்து நான் அது பெருசாக எடுத்துக்கல. அந்த படம் பண்ணும்போது சரி இந்த படத்துக்கு இது ஆப்டாக இருக்கும்னு, ஆனால் ஆக்சுவலாக அந்த படம் அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு மைண்டு கரெக்டாக செட் ஆகலை, அதனால் இன்றைக்கி அதை எடுத்துடலாமா நான் இஷ்டத்துக்கு கேட்பாங்க, சரிப்பா அப்படின்ட்டுருவேன். உடனே முருங்கைக்காய் சிப்ஸு, முருங்கைக்காய் கீரை, முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காயில் என்னென்ன உண்டோ எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. அப்புறம் மத்தியானம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மத்தியானம் எடுத்துக்கெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு இல்லைப்பா இன்றைக்கி இன்னும் மைண்டில் அந்த சீன் கரெக்டாக எனக்கு செட் ஆகலை, அதனால் விடுங்க எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடுங்க அப்படின்பா. அதே மாதிரி தான் அந்த பரிமளை வாந்தி எடுத்துட்டேன்னு சொன்னோடனே உடனே எல்லோரும் வருவாங்க, அதெல்லாம் நிறைய ஸ்வீட்டு கீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் மாமனார் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வருவாங்க. அதுவும் அதே மாதிரி தான் நிறையா ஸ்வீட்டு கீட்டெல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் எனக்கு மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு மூணு தடவை வந்து அந்த முருங்கா சீனும் அதே மாதிரி மூணு தடவை வந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வாந்தி எடுக்கிற சீனும் எடுத்தேன்.
நல்ல வேலை பெரிய செட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி கேன்சல் பண்ணி எடுக்கல, வெறும் முருங்காயும் ஸ்வீட்டு இதில் இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இது பண்ணது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல. எங்கேயோ ஃபாரினுக்கு போனால் கூட அங்கே கூட விட மாட்டேங்கிறாங்க, அங்கேயும் இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மைண்டில் வந்து பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. அப்புறம் சாந்தனை பற்றி நிறைய பேர் பேசினாங்க, அது பேசினவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சாந்தன் வந்து நிறைய பேருக்கு நன்றி கடன் பண்ணுறேன். என்னென்னா அவர் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படி வர வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்ததுக்கே உனக்கு காரணமானவங்கள்லாம் இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டரு கேமராமேனு உனக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் அமைஞ்சது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நீ பேர் வாங்கினது காரணமே அதுதான். அதனால் லைஃப்பில் வந்து அதை நீ மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவனை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சா பாருங்கள், நான் பேச ஆரம்பிச்சுன்னு அவன் பாட்டு நினச்சி போயிட்டே இருக்கிறான். யாரோ சொன்னாங்க பாக்யராஜ் சார் பையன் நீ டைரக்ட் பண்ணும் அவரெல்லாம் பக்கத்து இருக்காருண்ணா, அதெல்லாம் கேட்கவே மாட்டாப்புல. அவர் என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு இருப்பான். சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்களில் சரி நீ என்னடா ப்ரூவ் பண்ணுற பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்குமில்ல அந்த மாதிரி. அதனால் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டுங்கிற மாதிரி அவன் வந்து தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இருப்பான், முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொண்டு காமிப்பான். ஸோ அதனால் அவன் நல்லா வருவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா படத்துக்கான வாய்ப்புகள் வந்து வர வர உனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்குன்னு நம்ம ரவீந்தர் மாதிரி ப்ரொடியூசர் யார் என்ன சொன்னாலும் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டவர் தான் நம்ம ரவீந்தர் அவர்கள். அதே மாதிரி இப்போ ராவணக்கோட்டை படம் பண்ணிட்டுருக்காரு, அவரும் கண்ணன் ரவின்னு துபாய்க்காரரு, அவர் அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது 4.5 கோடி 5 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, சாந்தனை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாந்தனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவன் நல்லா வர்றது அப்படிங்கிறது வந்து அவனுக்கான ஆட்கள் நண்பர்களை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். எனக்கு நான் அப்போயே பிடிச்சி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன், யோகி பாபு எவ்வளோ லட்சங்கள் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சாந்தன் அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஒருவெல்லாம் வந்து உட்காந்துருக்கேன்னா நம்ம ரவீந்தருக்காக இவங்களுக்காக ஒரு நட்புக்காக வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னோம்னா யோகி பாபு இன்னும் சினிமா உள்ள வரைக்கும் உங்களுக்கு அந்த காமெடி வந்துக்கிட்டே இருக்கான்னு இந்த எண்ணங்கள் இந்த கேரக்டருங்கிறதுக்குள்ளது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரவீந்தர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் இந்த படத்தில் வந்து என்னென்னலாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது சொன்னார். டைரக்டரே வந்து எல்லாமே ஸ்ரீஜர் அவர் வந்து விளக்கமாக சொல்லிட்டார். இந்த பொண்ணு நான் வந்து ஆந்திரா இது இங்கே நார்த்துன்னு சொல்லிட்டு செட்டில் 2 தடவை 3 தடவை பார்த்தப்பல நான் பேசவே இல்லை, ஏன்னா இது இங்கிலீஷில் தான் பேச ஆரம்பிச்சுட்டு அவரை சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோ அப்படின்ட்டு அப்படி உடனே திரும்பிட்டு போயிடுறேன். இப்போ தான் யாரோ சொல்லும்போது கோயம்புத்தூர்காரி நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே எப்படா இப்படி வந்திருக்காங்க ஒருத்தர்னா, இல்லை சார் அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்கெல்லாம் பேரெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஆச்சரியமாக இருந்தது கோயம்புத்தூர்லேருந்து வந்து தமிழ் இவ்வளோ சுத்தமாக பேசி, அது வேற ஜாக்கு பொறுக்கல யார் ஷா தமிழ் அவ்வளோ நல்லா பேசினாங்க, அதில் வேற ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் ஏங்க எவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு தமிழ் பேசி சுத்தமாக தமிழ் பேசி நடித்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ரவீந்தர் அவர்கள் அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லோரும் படத்தில், இந்த படத்துக்கு அப்புறமோட ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா சக்ஸஸ் இந்த படங்க அப்படின்னா எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும், அதுதான் முக்கியம். அவருடைய நல்ல மனசுக்கு அவருடைய, ஏன்னா சில பேர் வந்து அந்த பாசிட்டிவாக வைப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டே எல்லாமே வந்துடாது. ஏன்னா ஒரு ஆள் ரோட்டில் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடந்தான், குதிரையில் வந்துட்டு இருந்தாலும் உடனே குதிரை விட்டு இறங்கி அவனுக்கு தண்ணி இன்னெல்லாம் எடுத்து கொடுத்து அவனுக்கு எல்லாம் தெளிச்சு விட்டு அப்புறம் அந்த தண்ணி மூடியெல்லாம் அதெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே பார்த்தா அவன் படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு குதிரை எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு உண்மையிலேயே மயக்கம் இல்லை, அவன் யாராவது இப்படி வந்தாங்கன்னா அதை அடிச்சுட்டு போயிருந்தான், அந்த குதிரை அடிச்சுட்டு போயிட்டான். அடுத்த ஊருக்கு அவர் வந்தார், வந்தோன்னே பார்த்தாரு அவன் குதிரையோட வித்துட்டு இருக்கிறான், அந்த குதிரையை வில பேசிட்டு இருக்கான், 1000 வராக 1500 2000 சொல்லிட்டு இவர் கூட்டத்தில் வந்து நின்று இருந்தார். இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆனான். ஷாக் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவனை தனியாக கூப்பிட்டாரு, இந்த குதிரை நீ திருடிட்டு வந்தேன்னு தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடுறாத, இது உன்னோட குதிரையாகவே இருக்கட்டும் அப்படின்னாரு. அவன் முழிக்கிறான், அப்புறம் சொன்னார் இல்லைப்பா நீ திருடிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னோம்னா இனிமேல் உண்மையிலேயே அவனாக மயக்கம் போட்டிருந்தா கூட யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, அதனால் நீ திருடிட்டு வந்தேன்னு சொல்லாதே, ஏன்னா 4 பேர் இனிமேல் யாராவது மயக்கம் போட்டுருக்காங்கன்னா 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹெல்ப் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு. அதுதான் பாசிட்டிவான சிந்தனைகள், அதுதான் நம்ம
லிபரா ரவீந்தர் கிட்ட. அதனால தான் அந்த சிந்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து சினிமாவில் மேலும் மேலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் எடுப்பார். நான் சொன்ன மாதிரி வந்து பழகி போச்சு அப்படிங்கிறது, சக்ஸஸ் பழகி போச்சுங்கிற அந்த டைம் வந்து கண்டிப்பாக வரும். இப்போருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் பசி ஓட்டுறதுனால இதுக்கு மேலே யாரையும் பொறுமை சோதிக்க விரும்பல. நன்றி, வணக்கம்.